நல்லா இருக்கு. பட் ஷார்பட்டா பரம்பரை மாதிரி ஒரு பாக்ஸிங் கதையாக தான் தெரியுது. ரிச்சா பண்ணியிருக்காங்க, கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க, மைக் டைசன்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல், தெலுங்கு கமர்ஷியல், அதுவும் பூரி ஜெகநாத் சார் சொல்ல வேணாம். படம் மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ ட்ரெய்லரை பார்த்துட்டிங்கன்னா அப்படி உடம்பெல்லாம் ஏற்றி விஜய் தேவரகொண்டா மாஸ் காமிச்சிருக்காரு ப்ரோ. அஸ் யூஸ்வல் அவரோட ரொமான்ஸின் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இதில் அப்படி பாடிலாம் ஜம்முன்னு ஏற்றிட்டு ஓரளவுக்கு கெத்தாக இருக்காரு ப்ரோ. பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த லவ் சீன் இருக்குது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அது வந்து விஜய் தேவரகொண்டா படம்னால எதிர்பார்த்து வருவோம், அது எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. ட்ரெய்லர்லேயே தெரியுது வந்தாலே லவ் குண்டா வருவோம். வந்தோம் வந்து ஆக்ஷன் இருக்கும், செம்மையாக இருக்குது ட்ரெய்லரு. அப்புறம் தலைவர் வருவார், அப்படி ஏரியா பறக்கும், அப்படி என்ன கேரக்டர் ரோமியோ வரான்னு தெரியல. பார்த்தோம்னா அப்படி கத்துவோம், அவ்வளோ அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபிட்டா இருந்து நல்லா உடம்பு பாடியெல்லாம் இப்போ ஏற்றிருக்காரு ப்ரோ, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லா பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் பேக் மாதிரி இருக்குது. இல்லை அதுதான் நீலாமரி எதிர்பார்த்துருக்காங்க, ரம்யா கிருஷ்ணனோட நீலாமரிக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு நல்லா இருக்கும். இல்லை ட்ரெய்லர் மிரட்டி இருக்காங்க உண்மையில். ஆக்ஷன் பிளாக்கு வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்தாவே தெரியுது. இதுவரை சாக்லேட் பாயாக பார்த்த விஜய் தேவரகொண்டா அதில் ஒரு ஆக்ஷன் கிரவா லான்ச் ஆவார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உடம்பு கிடம்பெல்லாம் ஏற்றி நல்லா பண்ணியிருக்காப்புல. எனக்கு இது பார்க்கும்போது எம் குமரன் சன்னா மகாலட்சுமி படம் அந்த ஞாபகம் வந்தது. ட்ரெய்லர் இஸ் ரியலி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. விஜய் தேவரகொண்டாவுக்கு இது ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் லவ் இதுன்னு பார்த்துட்டு இருக்க விஜய் தேவரகொண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரொம்ப மாசாக இருந்துச்சு, செம இதாக இருந்துச்சு. பாக்ஸிங் அதுவும் ஸ்போர்ட்ஸை பற்றி கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குது. அதில் மைக் டைசன் வேறு அதில் வராரு. அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் தேவரகொண்டாவோட ஆக்டிங் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அது அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி நிறையா படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருந்தார், இதுலேயும் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு நிறையா ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு. முன்னாடி உள்ள உடம்பை விட இதில் நல்லா பாடி பில்ட் பண்ணியிருக்காரு, உடம்பு செமையாக ஏற்றிருக்காரு. ஆனால் ட்ரைலர் வந்து மிரட்டலாக இருக்குது, நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. லைகர் படம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா லோக்கலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபாரின் டைப்லேயே இருக்குது. லைகர் கண்டிப்பாக நல்லா வெற்றி பெறும். அதேமாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேடம் நடிச்சிருக்காங்க சூப்பராக. அந்த ஆக்ஷன்லாம் சொல்லும்போது நல்லா அருமையாக இருக்குது. நல்லா மாடர்ன் கேர்ள்ஸ்லேருந்து ஒரு கோவா அந்த ரேஞ்சில் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா படம் அருமையாக வரும் கண்டிப்பாக. இது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். டைட்டிலே ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஈகராக. இறுதிஜீட்டோட மென் வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அது விமன் வெர்ஷன் இது மென் வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு, சிக்ஸ் பேக் மாதிரி வச்சுருக்காரு. ஓகே, ஒருத்துக்கு ஏதோ சம்திங் ஆக்டிங் இருக்குது. நம்ம வழக்கமாக நீலாம்பரி மேடம் பக்கா. ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து அகெயின் ஒரு படையப்பா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரோலாக இருக்கும்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மைக் டைசனை காட்டியிருக்கிறாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து, அதுவும் ஐ மீன் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை ஒரு இந்தியன் ஃபிலிமில் காட்டுறது இதான் ஃபஸ்ட் டைமு. ஐ ஹவ் நெவர் சீன் பிஃபோர். விஜய் தேவரகொண்டாக்குன்னு தமிழ்நாட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் ஃபேன் நிறைய இருக்காங்க. ஸோ இது யங்ஸ்டர்ஸுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஆக்ஷன் பேக்டு, கம்ப்ளீட்லி ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமு. இட் வில் பி நைஸ் ஐ திங்க். அண்ட் அவர் கொஞ்சம் திக்கி பேசுகிறாரு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்னும் ஐ மீன் ஆக்டிங் ஸ்கோப்பும் இதில் அவருக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி இருக்குது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஆன் திஸ் ஃபிலிம். அது வந்து அவங்க எப்போவுமே வந்துட்டு அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் படையப்பா பாகுபலின்னு. இப்போ அதே மாதிரி ஒரு கெத்தாக மெயின்டைன் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க ப்ரோ. அது வந்து நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து எப்போயுமே வரும்போது ஹிட்டாக தான் இருக்கும், அவங்க வரது கொஞ்சம் வேற லெவலில் தான் இருக்கும் ப்ரோ. அவங்கள எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறதுக்கு என்ன இருக்குது. அவங்க பட்டாசான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க அதுவும் வெரைட்டியாக பண்ணக்கூடிய ஆள். இதில் வந்து ஆறு படத்தில் ஐஸ்வர்யா பண்ண மாதிரி ஒரு பக்கா லோக்கலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. படம் பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். படம் பார்க்க நல்லா இருக்குது, ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது. ஏதோ ஒரு நேஷ்னாலிட்டி ஏதோ சொல்லியிருக்காங்க. பட் பூரி ஜெகநாத் சார் படம் எப்போதுமே மாஸ் தான், மாஸ் மசாலா தான் கண்டிப்பாக மேக்ஸிமம். ஏன்னா ஒரு விஜய் தேவரகொண்டா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க, கண்டிப்பாக போகும். ஹோப்ஃபுல்லி அது ஃபுல் ஃபிலிம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ட்ரெய்லர் வைஸ் இட்ஸ் நைஸ். ஐ மீன் சம் ஆஃப் த திங் வந்து தெரியுது, அதில் திக்கி பேசுகிறாரு. ஸோ ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் டைம் ஆக்ஷன் பேக்டும் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து யங்ஸ்டர்ஸ் தே வில் லைக் ஐ திங்க். வி ஹாவ் டு சி ஆஃப்டர் வாட்சிங் த ஃபுல் ஃபிலிம். அது படம் வந்ததுக்கு தானே ப்ரோ பார்க்கணும் ஃபுல்லாக. அது கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் படம் வந்து தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும். ஆமாம் ப்ரோ, இப்போ ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது ப்ரோ விஜய் தேவரகொண்டாக்கு, அதனால் கண்டிப்பாக ஆகும் ப்ரோ. ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஹிட் ஆகும் ப்ரோ, வந்துச்சுன்னா வேற லெவலில் ஹிட் ஆகும் ப்ரோ. எதிர்பார்க்குறோம் ப்ரோ, ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ரோ. பார்க்கலாம் படம் வருமோன்னு எதிர்பார்க்க, படம் எப்போ வரும்னு எதிர்பார்க்க தோணுது. நல்லா ஒரு கமர்ஷியல் பேக் தெரியுது, நல்லா இல்லை எதிர்பார்க்கலாம். பக்கா ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு தோணுது. படம் எப்பருக்குன்னு வந்தால் தான் தெரியும். நான் ட்ரெய்லர் வந்து உண்மையிலே ஒரு ஆக்ஷன் ட்ரீட் இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு கொடுக்குது. எனக்கு அது அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படமே அந்த அந்த படம் பாட்டெலாம் கேட்டுகிட்டு இருப்பேன், சூப்பராக இருக்கும். டிவிலேருந்து எல்லாத்துலேயும் நான் பார்த்து சாங்கலாம். இப்போ விஜய் தேவரகொண்டா தானே அவர், நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே திக்கி திக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் போல் இருக்குது அவருக்கு. நல்லா ஜம்ப் பண்ணி தாவி அடிக்கிறாரு. நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்கார். நல்லா அருமையாக இருக்குது நான் பார்க்குறதுக்கு. அவர் சொல்லவே தேவையில்லை. அவர் வித்தியாசமாக அவரும் தோற்றத்தில் இருக்கார். நல்லா பாடி ஃபில்ட்ரு பயங்கரமாக காட்டிக்கிட்டு வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. நல்லா அருமையாக வந்திருக்கு படமும். நல்லா செம்ம ஹிட்டாகும் அந்த படம். ஆனால் நல்லா வரவேற்பு பெறும் படம். கண்டிப்பாக வரவேற்பு பெறும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோவே எந்த படமாக பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு படமாக தெரியுது இந்த படம். நல்லா ஹை ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோவை பார்ப்போம் அந்த படத்தை.